ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். பொம்மிரில்லு பாஸ்கர் டைரக்ஷனில், அகில் அக்கினேனி, பூஜா ஹெக்டே, நேஹா ஷெட்டி மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 50 minutes இருக்கு. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அகில் அக்கினேனி யூஎஸ்ல ஒரு நல்ல வேலையில் இருக்கிற என்ஆர்ஐ. இவர் கூடி சீக்கிரமே திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழலில் அவங்களோட வீட்டில் சில ப்ரொஃபைல் வச்சுட்டு அதில் ஒன்று சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு ஒரு இண்டிபெண்ட் ஸ்டாண்டப் காமெடியனாக இருக்கிற பூஜா ஹெக்டேவை பிடிச்சிருக்கு, அவங்களே திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா பூஜா ஹெக்டே பாத்தீங்கன்னா தனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சில விதிகளை வச்சிருக்காங்க. சோ அந்த விதிகளுக்குள்ளே இவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா அப்படிங்கறத இந்த படத்துடைய கதையை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பாத்துடலாம். பொதுவா எல்லா ஃபேமிலிஸ்லயும் பசங்களுக்கு என்ன வரணும்னு சூட் ஆகும் அப்படிங்கறதுல அவங்களே டிசைட் பண்ற மாதிரியான ஒரு ஃபேக்டர் இருக்கும். அதே மாதிரி திருமணம் செஞ்சுக்க போறவங்க பாத்தீங்கன்னா தனக்கு வரவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டியோட இருப்பாங்க. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் பேலன்ஸ் பண்ற ஒரு ரொமான்டிக் காமெடியா இந்த படம் வந்திருக்கு. உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு லைட் என்டர்டெயின்மெண்டா உங்களுடைய முகத்துல ஜெனியூனான ஸ்மைல வர வைக்கிற மாதிரியான சில காட்சிகள் இந்த படத்தில் இருக்கு. லீட் பேர்ஸ் பாத்தீங்கன்னா எமோஷனல் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு சட்டிலா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அது பார்க்க நல்லா இருக்கும். படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அகில் அக்கினேனி, பூஜா ஹெக்டே இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சுதீர், வெனிலா, கிஷோர் இவங்க ரெண்டு பேருடைய காமெடி சீக்வன்ஸ் நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி சப்போர்ட்டிங் ரோல் நடிச்ச முரளி சர்மா, பிரகதி, ஜெயபிரகாஷ் எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சின்மயி, ராகுல் ராமகிருஷ்ணா, ஃபரியா அப்துல்லா, ஈஷா ரப்பா இவங்களுடைய கேமியோ ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பாக்கிறதுக்கு. இந்த படத்துல நிறைய கமர்ஷியல் எலமெண்ட் இருந்தாலுமே மேரேஜ்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை ரொம்ப நல்லாவே வந்து ஹானஸ்டா வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கோபி சுந்தருடைய மியூசிக்கும் பிரகதீஷ் வர்மாவுடைய சினிமாடோகிராஃபியும் இந்த படத்துல நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்துல டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய அந்த கோர் கான்செப்ட போக்கஸ் பண்ணி இன்னுமே நல்லா எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் படம் பார்க்கும்போது. ஓவரால் இந்த படத்துல அந்த எமோஷனல் டெப் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஹீரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து மேரேஜ் பண்றதுக்காக வற்புறுத்திட்டே இருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கடத்துக்கு மேல ரிப்பீட்டேட்டிவா ஒரே மாதிரியான காட்சிகளா வந்துட்டே இருக்கும். படத்துடைய கதாநாயகி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட காமெடி எதுவுமே பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தத்துல மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் படம் பாத்தீங்கன்னா படத்துடைய ஹீரோ நம்ம ஒரு குட் ஹஸ்பண்டா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள நபர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது ஒரு பெண் அவருக்கு ரியாலிட்டி செக் கொடுக்குற மாதிரி இந்த படத்துடைய கதைக்களம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு லைட் ஹார்ட்டட் ரொமான்டிக் காமெடி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும், சில டிராமாட்டிக் போர்ஷன் வந்து லேக் ஆக தான் செய்யுது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6/10.